இந்த பிளாஸ்டிக் மிதவையில தான் இப்போ நாங்க வந்தோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த லேக்கோட சென்டருக்கு தான் போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யாதீங்க. அப்பா இவ்வளோ பிரிமீன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டகல கமர்ஷியல் பகுதியில் ஒரு வெட்லேண்ட் பார்க் ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு முதற்கட்ட பணிகள் எல்லாமே முடிஞ்சு ஈவினிங் ஆச்சுன்னா சுற்றி நடக்கிறதுக்கும் சரி சுற்றி ஓடுறதுக்கும் சரி ரொம்ப அழகான ஒரு இடமா வந்து இந்த வெட்லேண்ட் பார்க் இப்போ இருக்குது. நான் அந்த வெட்லேண்ட் பார்க்குள்ளுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். அதாவது நானும் எங்கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்க்கில் இருக்கிற பிரதீப் ஐயான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. ஐயா ஹாய் கேண்டு. ஸோ இவர் வந்து ஒரு சகோதர மொழி நண்பர் ஒருத்தர். எதில் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் முகத்தையா கிவியோயா பொஞ்சோன் பொஞ்சோன் இவங்க வந்து ஏதோ பொஞ்சோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில எனக்கு. பட் ஆனால் இந்த பிளாஸ்டிக் மிதவை ஒன்று அதில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப அகலமாக ஒரு மூணு பேர் இதில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த லேக்கை சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு தான் இன்னைக்கு இந்த வ்ளாகாக இருக்க போகுது. ஸோ இந்த வெட்லேண்ட் பார்க் ப்ரொஜெக்ட் வந்து ஆரம்பிக்கப்பட்டு பணிகள் எல்லாமே ரொம்ப வேகமாக செஞ்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு இலங்கையில் ஏற்பட்ட இந்த பொருளாதார ஐயோயோ கொஞ்சம் உட்காந்து போகணும். ஸோ திடீர்னு இலங்கையில் ஏற்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக வந்து இந்த மாதிரியான ப்ரொஜெக்ட் எல்லாமே இப்போதைக்கு இடைநிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனிமேல் வந்து ஸ்ரீலங்கா கொஞ்சமாவது இந்த எக்கனாமி லெவலில் ஓகேயான பிறகு தான் இந்த மாதிரியான ப்ரொஜெக்ட் எல்லாமே செய்வாங்களாம். ஸோ அது வரைக்கும் இலங்கையில் இந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட எல்லா ப்ரொஜெக்ட்டுமே நான் நினைக்கிறேன் இடைநிறுத்தி வைக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ ரொம்பவே அழகாக ஓட்டிகிட்டு போகிறாரு இவர். அப்படியே தள்ள தள்ள அது அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனால் இது அவ்வளோ ஆழமாக என்னன்றது தெரியல. ஸோ இது வந்து சாதாரணமாக இருக்கும். எப்படியுமே ஒரு சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு மேலேயே இது ஆழமாக இருக்குதான். இந்த இவர் தள்ளிட்டு வர இந்த குச்சிலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த அளவுக்கு ஆழம் போகுது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நான் இந்த லேக்கோட சென்டருக்கு தான் போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த லேக்குள்ளுக்கெல்லாம் இப்படி வரலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுலுக்குலாம் இப்போ யாருமே விட மாட்டாங்க. இப்போ யாரும் இதுலுக்கு வர்றதுக்கு பெர்மிஷன்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கணுன்றதுக்காக பெர்மிஷன் கேட்டு உள்ளே வந்திருக்கேன். ஸோ இந்த பிளாஸ்டிக் மிதவையில் தான் இப்போ நாங்கள் வந்தோம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தோ அங்கேருந்து அந்த மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கள்ல அங்கேருந்து அப்படியே இந்த லேக்கை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அப்படியே வந்தேன். அப்படியே வந்து அப்படியே அந்த பக்கமாக போய் பார்த்துட்டு அப்படியே இது வழியாக வந்து வந்தேன். சரி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ நான் வந்து என்னோடய சேனலில் இந்த வெட்லேண்ட் பார்க்கோட ப்ரொஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு வீடியோ பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் கார்டு லிங்காக வந்து கொடுக்குறேன். நல்லா இருக்குங்க இதுக்கு போகிறதுக்கு. பெடல் போட்டு தெம்மனா ஹரினே ஏக ஹரி. ஸோ அழகான ஒரு பாலம் போட்டு அந்த பாலத்து கீழே இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ தண்ணியெல்லாம் போகிறதுக்கு செஞ்சுருக்குறாங்க. ஸோ டெய்லியும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஹாய் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. கெட்ட பய சார் சமபோஷோ நீ. ஸோ அப்படியே ஒரு ஃபுல் ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு இந்த லேக்ல. இதோ அந்த இடத்துக்கு தான் போனேன். அங்கிருந்து தான் நம்ம பார்த்தோம். லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு அப்படியே லேக்குள்ளுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. ஐயா தேங்க்யூ ஸோ மச். இவர் தான் நம்மளை அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே கொண்டாந்து சேர்த்துருக்காரு. ஸோ இந்த லேக்குளுக்கெலாம் வரவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யாதீங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான பிளாஸ்டிக் தான் வீசி வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கும் ஷாப்பிங் பேக்கும் தான் வீசி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாதீங்க. அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க பிளாஸ்டிக் பாட்டில் தான் இருக்குது அந்த இடத்துல. பார்ப்போம் இங்கனைக்கு இருந்துச்சா. அப்பா இவ்வளோ பெரிய மீன். எத்தனை கிலோ இருக்கும் இது? 1.5 கிலோவா? 7 கிலோவா? இங்கனைக்கு ஏத்த மாட்டிச்சா?
ஸோ இந்த வெட்லேண்ட் பார்க் ப்ராஜெக்ட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்ட்ரன் பார்க், ஒரு ஓப்பன் ஜிம், இந்த இடத்துல நிறைய குட்டி குட்டி கடைகள், இந்த மாதிரியெல்லாம் வாரத்துக்கு தான் பிளான் பண்ணாங்களாம். பண நெருக்கடினால ஸ்ரீலங்காலேயே காசு இல்லை அப்படின்றபடியால் இந்த மாதிரியான ப்ரொஜெக்ட் எல்லாம் செய்கிறதுக்கு எங்கே காசு ஒதுக்க போகிறாங்க? எது வரைக்கும் இப்போ செஞ்சுருக்கிறாங்களோ அது வரைக்கும் எல்லாத்தையும் முடிக்க சொல்லிட்டாங்களாம். இப்போ இப்படியான விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டால் அது சொல்லப்போனால் அது வந்து முடிச்சிடணும். இல்லை அப்படின்னா இடையில நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா இது வந்து இன்னமுமே வீணாக போயிடும். இது நாள் வரைக்கும் செலவு பண்ண காசு எல்லாமே வீணாக போயிடும். ஏன்னா நம்ம மக்கள் வருவாங்க உள்ளுக்கு, அவ்வளோ சேஃப்டியாக வந்து பாதுகாத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு வருஷமோ இல்லை ஒரு ரெண்டு வருஷமோ கிடப்பில் கிடந்துச்சு அப்படின்னா இதோட நிலமை வந்து என்ன ஆகும் அப்படின்னு தெரில. இப்போ கூடிய சீக்கிரமே பழைய ஸ்ரீலங்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்லாம் தெரியல, நடந்தால் சந்தோஷம் தான்.